வணக்கம். டிபிஐ தமிழ் நியூஸ் செய்திகள் வாசிப்பது ஆர் சண்முக பிரியா. இன்றைய முக்கிய செய்தி. மாணவர்களுக்கு உலக இயக்கத்தின் கோட்பாடுகளை விளக்க தன்னியக்க தொழில்துறை சமூகம் சா இந்தியா ஆண்டுதோறும் தேசிய அளவில் 5ஆம் 6ஆம் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உந்து விசையின் இயக்கம், வான்வழி தரைவழி மற்றும் நீர்வழி வாகனங்களின் இயக்கு விசை குறித்து பயிற்றுவித்து மாதிரி பொம்மை வாகனங்களை உருவாக்கி இயக்கும் போட்டிகளை நடத்தி வருகிறார்கள். இந்த ஆண்டிற்கான 12வது தேசிய ஒலிம்பிக் 2019 போட்டிகள் மண்டல வாரியாக நாடு முழுவதும் நடைபெற்று மாணவர் குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். டிசம்பர் 21, 22 ஆகிய தேதிகளில் சென்னை ஆவடி வேல்டெக் பல்கலைக்கழகத்தின் இறுதிச் சுற்று போட்டிகள் நடைபெற்றது. இதில் 525 பள்ளிகளில் இருந்து தேர்வான 85 குழு மாணவர்கள் 40 நகரங்களில் இருந்து கலந்து கொண்டனர். சனிக்கிழமை அன்று பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் ஆர் ரங்கராஜன் மற்றும் டாக்டர் ஆர் சகுந்தலா ரங்கராஜன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. பிர்லா கோளரங்க நிர்வாக இயக்குநர் டாக்டர் சுந்தரராஜ பெருமாள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். அவரது உரையில் மாணவர்கள் எதிர்காலத்தில் அப்துல் கலாம், சச்சிவி ராமன் போன்ற நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றார். மேலும் அவ்வாறு விஞ்ஞானிகளாக அறிவியலும் கணிதமும் பயில்வது முக்கியம் என்றார். 3 பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் நீர்வழி வாகன பிரிவில் சென்னை ஐஐடியின் பனவானி மெட்ரிகுலேஷன் பள்ளி முதல் பரிசை தட்டிச் சென்றது. தரைவழி வாகன பிரிவில் நாசிக் நகரின் திருமதி சரஸ்வதி குலாப்ராவ் பட்டில் பிரதமி வித்யாசிரமம் முதல் பரிசை பெற்றது.